இது என் ஃப்ரெண்டு காதரோட கிடையாச்சு. நான் சொல்றவன் இங்கே தான்டா இருப்பான். அங்கே பாரு அந்த ப்ளூ ஷர்ட் தான். அந்த லேடிஸ் ஹாஸ்டல் பக்கத்துலயும் ஒரு பிரான்ச் போடலாம்லடா. அங்க மெடிக்கல் ஷாப் இருக்கலடா. என்னடா பேட்ச் மொத்தம் இங்க தான் இருக்கீங்க. டேய் பதர் கெப்பரா இருக்கு. எங்க ஷோபன் கேங்ல இவன் நானாவது ஃப்ரெண்ட். கிரி நீ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ரா. நாங்கள ரப்பர் காரன் கூப்பிடுவோம். ஹாய். ஒரு நிமிஷம் வாடா. டேய் இவன் சிட்டி என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ரா. ஊர் நசரக்கோட்டை. இங்க தான் கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறான். இவன் ஒரு பொண்ண ஃபாலோ பண்றானா அதுக்கு காம்படிஷனா உன் ஃப்ரெண்ட் கிரி வரானா. நீயும் வாசந்தியை ஃபாலோ பண்றியா? ஆமா பாஸ். நான் அவளுக்காக உயிரையே கொடுப்பேன். அதுக்குள்ள எதுக்கு பாஸ் இவ்வளவு டெப்தா டயலாக்? ஆமா அந்த பஸ்ல நான் உங்களை பார்த்ததே இல்லையே. டேய் காதல் வாகனத்துல இந்த கலையன முகத்தை பாத்துக்கிங்க. இல்லையே இவன் அவாலே சரியா பார்க்க மாட்டேங்கிறான். அப்புறம் எப்படி மத்தவன பார்க்க? லீவ் கரெக்டா இருக்கேன்னு பின்னாடியே ஏறி பின்னாடியே இறங்கிடுவேன். இவன் என்னடானா முன்னாடி ஏறி முன்னாடி இறங்குறான். நீ பின்னாடி ஏறி பின்னாடியே போயிடுற. நடுவுல வேறவனா இருப்பானோ? புரியுது. பக்கத்துல போன அதன பாஸ் அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். இப்ப என்ன பண்ணலாம்டா? ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தானடா. சிட்டிங் போலாம். வரல. சீர்ஸ். ஃப்ராங்கா சொல்லுங்க பாஸ், அந்த பொண்ணை எவ்வளவு நாளா ஃபாலோ பண்றீங்க? 7 மாசமா. நீங்க 7 மாசம், இவன் 4 மாசம். 7 4 கழிச்சா 3. பாத்தியா சரக்கு உள்ள பொண்ணு கணக்கு வெளில வருது. சோ பாஸ் உன்ன விட சீனியர். ஆமா 3 மாசம். 3. இன்னைக்கு என்ன டேட்? 10. சோ நெக்ஸ்ட் மந்த் 10th வரைக்கும் உங்களுக்கு டைம். அது வரைக்கும் அந்த பஸ்ல வர மாட்டான். ஒரு மாசம் நீ அடங்கடா பாஸ். 1 மந்த்ல அந்த பொண்ணு நீங்க இம்ப்ரஸ் பண்ணும். வொர்க் அவுட் ஆகலனா டிராப் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பஸ்ல நான் உங்களை பார்க்க கூடாது. ஓகே தானே மதன்? ஓகேடா. ஒரு மாசம் ரொம்ப அதிகம். ஒரே வாரத்துல வெட்டிங் கார்டோட வரேன். பொண்ணு என்னடானா ராஜஸ்தான் மார்பிள். பையனா பார்த்தா தாரடபா மாதிரி இருக்கான். பிளாக் அண்ட் ஒயிட் மேட்சிங் சூப்பரா இருக்கு மச்சி. எனக்கு பிடிக்கல. காம்பினேஷனா? இல்ல இவன் கொடுத்த தீர்ப்பு. உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் தீர்ப்பு தீர்ப்பு தான். கோர்ட்டு கோர்ட்டு தான். நீதிமன்றமாவும் அவனா இருக்கும் போது, நீதிபதியாவும் அவனா இருக்கும் போது உனக்கு தீர்ப்பு சொல்ல மாட்டானா? நாட்டாமா தீர்ப்ப மாத்திராத தெய்வமே. கொடுத்த தீர்ப்பு மாதிரி தப்பா? சரிதானே கூறுங்கள். ஒரு மாசம் என்னாச்சு திடீர்னு நம்ப முடியலையே. அதுதான் நானும் அதுதான் நானும் கேட்டேன். கோமல் மாதிரி நிக்கிற பாரு. குரங்கு மாதிரி இருந்தவன் காமெடி ஹீரோ மாதிரி ஆயிட்டான்டா. இவன் போற வேகத்தை பார்த்தா ஒரு வாரத்திலேயே மடிச்சிருவான் போல இருக்கே. சாமி உனக்கு இந்த கெட்டப் பர்மனன்ட். அடி சரணமையப்பா. ஆஹா பண்றதெல்லாம் பண்ணிட்டு மாப்பிள்ள ஒண்ணுமே தெரியாம உட்காந்துருக்கா பாத்தியா. பாய் கைஸ். இன்னைக்கு அவனுங்க பஸ்ல ஏறல? அவனுங்க ஏறினா என்ன ஏறலன்னா என்ன? அது ஒண்ணும் இல்ல. அவனுங்க ஏறினா பஸ் கொஞ்சம் டிசிப்ளினா இருக்குமேனு தான் சொன்னேன். முன்னாடி வழக்கமா ஏறவ மாலை போட்டிருக்கான். பின்னாடி வழக்கமா ஏறவ முன்னாடி வந்து நிக்கிறான். எங்கேயோ ராங்க இருக்கு. அழாதடா தங்கம், அங்க பாரு அழகை நிறுத்தலன்னா அந்த பூச்சாண்டி கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். சூப்பர். இங்க பா. இஸ்மி என்ன உனக்கு? சரி இந்தாங்க உங்க செல்.